ஹாய், திஸ்மி அரவிந்த். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ விடாஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அப்படின்ற ஒரு பாடி பில்டிங் ஷோ பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னாலே அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் இருக்குதுல, பெரிய காம்படிஷன் அப்படின்னா அது ஒலிம்பிக்ஸ் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடி பில்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காம்படிஷன், மிகப்பெரிய ஈவெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிஸ்டர் ஒலிம்பியா தான். இது வந்து 1965 வந்து ஜோ வீடர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து உருவாக்குனா தான் இந்த மிஸ்டர் ஒலிம்பியா. இது எதனால் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் யூனிவர்ஸ் வரையும் மட்டும்தான் அப்போது இருந்தது. பட் ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஈவெண்ட் வேணும், அதில் வந்து பாடி பில்டர்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது தான் மிஸ்டர் ஒலிம்பியா. இது பார்த்தீங்கன்னா 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 வந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஈவெண்ட் நடந்திருக்கு. இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும், அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 சாம்பியன்ஸ், அதாவது டைட்டில் வின் பண்ண சாம்பியன்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்காங்க. இதான் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா பற்றினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜெண்டருக்குமே பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நடக்கும், அதாவது விமன்ஸுக்கும் நடக்கும், மென்ஸுக்கும் நடக்கும். விமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டிவிஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மிஸ் ஃபிகர், ஃபிட்னஸ் ஒலிம்பியா, பிகினி ஒலிம்பியா, அப்புறம் வந்து உமன்ஸ் ஃபிசிக். இதே மாதிரி மென்ஸுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஸ் ஃபிசிக், 212 ஒலிம்பியா, கிளாசிக் ஃபிசிக், அப்புறம் வந்து ஓப்பன் கேட்டகரி அப்படின்ற 4 டிவிஷன் இருக்குது. இந்த ஒவ்வொரு டிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. இது அதிகமாக பேசப்படுற பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி தான். அதில் தான் பார்த்தீங்கன்னா ரோனி கோலிமன், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகராக இருக்கட்டும், இல்லை காய் கிரீனாக இருக்கட்டும், இல்லை பில்ஹீத்தாக இருக்கட்டும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு டிவிஷன் அப்படின்னா அது ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒலிம்பியாவில் உள்ள டிவிஷன்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 14 சாம்பியன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன மெடல் எப்பப்போ வின் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதிக மெடல் வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ ஹானி. அவர் வந்து 8 times வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984 to 1991 வரைக்கும் அவர் 8 medals கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்த இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா இவரும் 8 medals வின் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரோனி கோலிமன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ஹீத், அவர் வந்து 7 times வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 2011 2017 வரைக்கும் அவர் வின் பண்ணார். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்து 6 times, டோரியன் யேட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அவரும் 6 times வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃப்ராங்க் ஜேன் அவர் வந்து 3 times வின் பண்ணியிருக்காரு. 1977 to 1979 வரைக்கும் அவர் வின் பண்ணியிருக்காரு. செர்ஜியோ ஒலிவா அப்படின்ற ஒரு பர்சனும் 3 times வந்து வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே கட்லர் வந்து 4 times வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து லாரி ஸ்காட். இந்த லாரி ஸ்காட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியா வந்து 1st time ஸ்டார்ட் பண்ணும்போது 1965 ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வருஷத்தோட டைட்டில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி ஸ்காட் தான். அவர் 2 times வந்து வின் பண்ணியிருந்தார். 1965 to 1966 அவர் டைட்டில் வின் பண்ணிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா சமீர் பனோட் அப்படின்றவர், அவர் 1 time வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டெக்ஸ்டர் ஜாக்சன் 1 time, சான்ரோட் வந்து 2018 டைட்டில் வந்து சான்ரோட் தான் வின் பண்ணார். பில்ஹீத்தை பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் வந்து அவர் தான் வின் பண்ணார். ஒலிம்பியா ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய ஈவெண்ட்டு, வேர்ல்டில் இருக்க டாப் மோஸ்ட் பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ற இருந்தாலும் ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்ற விஷயம் வந்து இன்னொரு சைடு வந்து பெருசாக தான் இருந்தது. அதாவது 1965 ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக, அதாவது $1000 மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. 1975 இன்க்ரீஸ் பண்ணி $2500 கொடுத்தாங்க, அதாவது ஃபஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு, மெடல் டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு. 1976 போயிட்டு தான் $5000 மாறுது. அதுக்கப்புறம் 1978 பார்த்தீங்கன்னா $15000. இப்போ 2018 நடந்த ஒலிம்பியா டைட்டில் வின்னருக்கு பார்த்தீங்கன்னா $400,000 வந்து கொடுக்குறாங்க. இதான் வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட்டில் எல்லாமே டாப் மோஸ்ட் பாடி பில்டர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்களாம் எப்படி செலக்ட் ஆகிறாங்க, இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்ன, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் என்னோட அடுத்த வீடியோவில் சீ வகை நான் அனதை